ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சிவனை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம்மை அறியாமல் செய்யும் சிவதொண்டு கூட நமக்கு எவ்வளவு உயர்ந்த பிறவி பலனை கொடுக்கும் என்பது பலருக்கும் தெரியாது. இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்கள் செய்யும் செயலுக்கான பலனையும் சிவதொண்டு யார் செய்தாலும் அதற்குரிய பலனையும் ஈசன் வழங்குவார் என்பதற்கு எத்தனையோ கதைகள் புராணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அணையும் நிலையில் இருந்த சிவன் கோவில் கருவறையில் இருந்த தீபம் தெரியாமல் அந்த பக்கமாக தாவிய எலியின் வால்பட்டு பிரகாசமாக சுடர்விட்டு எரிய துவங்கியது. தெரியாமல் சிவன் கோவில் தீபம் எரிய வைத்த அந்த எலியே தனது மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. எலிக்கே இறைவன் அவ்வளவு அருள் செய்திருக்கிறார் என்றால் தெரிந்து நல்லது செய்தால் எத்தனை பலன் கிடைக்கும் என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு பிரபல ஜோதிடர் இருந்தார். அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து விஷயத்தை சொன்னால் அது அந்த பிரம்மாவே சொன்னது போல் அவ்வளவு ஜோதிடத்தில் பாண்டியத்துவம் நிபுணத்துவம் பெற்றவர். எனவே அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள பல ஊர்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். தனது எதிர்காலம் குறித்தும் மிகவும் கவலை கொண்ட ஒரு ஏழை தொழிலாளி அந்த ஜோதிடரை சந்தித்தார். ஐயா, நான் மிகவும் வறுமையில் இருக்கின்றேன். கடன் பிரச்சனை வேறு, என்னை வாட்டுகின்றது. எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் வேறு, அவர்களை எப்படி கரையேற்றப் போகிறேன் என்று தெரியவில்லை. நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் என்று கூறினார். ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் ஜாதகத்தை கணிக்கத் தொடங்கினார். சோழிகளை உருட்டி போட்டார். கட்டங்களை ஆராய்ந்தார். ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது. பிறகு தொழிலாளியிடம், ஐயா, எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது. உங்கள் ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராய வேண்டி இருக்கிறது. எனவே அது என்னிடம் இருக்கட்டும். நீங்கள் இன்று போய் நாளை இதே நேரத்திற்கு வாருங்கள். நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார். நான் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தொழிலாளி அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது அங்கு வந்த ஜோதிடரின் மூத்த மகள், அப்பா, ஏன் அவர்கிட்ட அவசர வேலை இருக்கு என்று சொல்லி அனுப்பினீர்கள்? இன்னைக்கு எதுவும் வேலை கிடையாது. முழுக்க முழுக்க வருகிறவர்களுக்கு ஜாதகம்தான் பார்த்து பலன் சொல்லப் போகிறேன் என்று சொன்னீர்கள். அதற்கு ஜோதிடர், அம்மா, அவரது ஆயுட்காலம் இன்று இரவு முடியப் போகிறது. அவரது ஜாதகம் உணர்த்துவது இதுதான். மேலும் சோழி உருட்டி பார்த்து விட்டேன். பரிகாரம் செய்வதற்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை. இதை அவரிடம் தெரிவிக்க மனமில்லை. அதனால்தான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பினேன். பாவம் என்றார். இதற்கிடையில் அந்த தொழிலாளி தனது ஊரை நோக்கி வயல் வெளிகளுக்கு இடையே நடந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று வானம் மேகமூட்டமாகி இருள் சூழ்ந்தது. சிறிது நேரத்தில் மழை தூர ஆரம்பித்தது. வலுப்பெற்றது. இடியுடன் பலத்த மழை கொட்டியது. வயல் வெளிக்குள் ஒதுங்க இடமின்றி ஓட்டமும் நடையுமாக அந்த தொழிலாளி விரைந்து சற்று தூரத்தில் ஆரவாரமற்ற கோவில் ஒன்று கட்டிடம் தென்பட்டதை அதை நோக்கி ஓடினார் தொழிலாளி. அது ஒரு பாழடைந்த சிவன் கோவில். அங்கு சென்று மழைக்கு ஒதுங்கினார் அந்த தொழிலாளி. மண்டபத்தில் நின்றிருந்த அவர் சிகிலமடைந்து கிடக்கும் கோவிலின் நிலையை கண்டு வருந்தினார். ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரற்று சிகிலமடைந்து காணப்படுகிறதே. நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண வசதியுடன் இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்துவிடுவேன் என்று நினைத்து கொண்டார். அத்துடன் அவர் மன ஓட்டம் நிற்காமல் சிவன் கோவிலை தான் புதுப்பிப்பதாக மானசீகமாக நினைத்து கொண்டார். கோபுரம், ராஜகோபுரம், பிரகாரங்கள், மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தார். கும்பாபிஷேகத்திற்காக புரோகிதர்களை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் சிவபெருமானை வணங்குவது போல் சிந்தனையில் ஈடுபட்டார்.
அந்த சிந்தனையோடு அவர் மண்டபத்தின் மேற்பகுதியை பார்த்தபோது அங்கே அவரது தலைக்கு மேல் நல்ல பாம்பு ஒன்று படமெடுத்து அவரை கொத்த தயாராக இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வினாடி தாமதிக்காமல் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினார். அவர் வெளியே வந்ததுதான் தாமதம். அடுத்த நொடி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபத்தை இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளானது. அதில் ஒரு கல்லானது அவர் மேல் விழுந்து தெரிக்க சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். நாகத்தை கண்ட அதிர்ச்சியிலிருந்து மீளாத அந்த தொழிலாளி மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அப்போது சரியாக இம்மணி 7:30. வீட்டுக்கு சென்று தன் மனைவி மக்களிடம் தான் தப்பித்த கதையை கூறினார். மறுநாள் மாலை வழக்கம் போல் ஜோதிடரை சந்திக்க சென்றார். தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவரை வரவேற்று அமர வைத்து விட்டு ஒருவேளை தான் சரியாக பலன் கணிக்கவில்லையா என்று சந்தேகத்துடன் மீண்டும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை ஆராய்ந்தார். ஜோதிட நூல்களை ஓலை சுவடிகள் மீண்டும் புரட்டினார். அவர் கணக்கு சரியாகவே இருந்தது. பின் எப்படி பிழைத்தார்? இது போன்ற கண்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அந்த நபர் சிவன் கோயில் ஒன்று கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும். அந்த ஜோதிட நூலில் பரிகாரம் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அவரோ பரம ஏழை. அந்த பரிகார தேவை சொல்லியிருந்தாலும் அதை அவரால் செய்திருக்க முடியாது. இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும்? அதுவும் ஒரு இரவுக்குள். நேற்றிரவு என்ன நடந்தது என்று தொழிலாளியிடம் கேட்டார். தொழிலாளி தான் சென்றபோது ஏற்பட்ட விவரங்களை அவருக்கு கூறினார். ஜோதிடர் ஆர்வத்துடன் கேட்க அவர் அந்த சிகிலமடைந்த ஆலயத்தை பார்த்த வருத்தமுற்றதாகவும் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமே என்று தான் கருதியதாகவும் கூறினார். ஜோதிடருக்கு அடுத்த நொடி அனைத்தும் விளங்கிவிட்டது. அந்த தொழிலாளி மனதளவில் செய்ய நினைத்த சிவ கும்பாபிஷேகமே அவருக்கு முழுமையான பலன்களை தந்து ஈசனருள் அவரது விதிமாற்று எழுதப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டார். இது உங்களுக்கு மறு ஜென்மம், அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம். இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, போய்வாருங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார். போகிற போக்கில் நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதியை மாற்ற வல்லவை. எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும். அந்த தொழிலாளுக்கு அடிப்படையிலேயே நல்ல சிந்தனையும் பக்தியும் இருந்ததால் மழைக்கு ஒதுங்கிய இடத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் விதி மாற்றி எழுதப்பட்டது. சிவ புண்ணிய செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வர வேண்டும். சிவ புண்ணியம் என்பது மிக மிக எளிமையானது, ஆனால் தலையெழுத்தையே மாற்ற வல்லது. அந்த தொழிலாளி அன்றிரவு எளிதாக்கி மரணமடைய வேண்டும் என்பது விதி. ஆனால் அவர் மனதால் செய்த சிவபுண்ணியம் அவரை கடைசி நேரத்தில் காப்பாற்றிவிட்டது. இதன் பெயர்தான் வினை சுருங்குதல். அதாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியை மாற்றுவது. தலைக்கு வருவதை தலைப்பாகையோடு போக செய்யும் சக்தி சிவபுண்ணியத்துக்கு உண்டு. கர்ம வினை கொள்கை சிவனை வழிபடுபவர்களிடம் எடுபடாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.